கூட்டுறவு சங்க சட்டத்திருத்த மசோதாவை எதிர்த்து எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் அதிமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு பிறகு இரண்டாவது நாளாக கூடியது. அதில் நடந்த கேள்வி நேரத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தங்களது கேள்விகளை அதிமுக உறுப்பினர்கள் அமைச்சர்களிடம் கேள்வி எழுப்பினர். அதன்பின் திமுக அமைச்சர் ஐ பெரியசாமி பேசும்போது கூட்டுறவு சங்க சட்டத்திருத்த மசோதாவை தெரிவித்தார். அப்போது ஆரம்ப நிலையிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அதிமுகவினர் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு சிறப்பாக நடைபெற்று வரும் சங்கங்களின் ஆயுள் காலத்தை 5 ஆண்டிலிருந்து 3 ஆண்டுகளாக குறைக்கிறது என்று குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவையில் 1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டத்தினை மேலும் திருத்தம் செய்ததற்கோடு அந்த சட்ட முன்னுரிமையை எதிர்த்து நாங்கள் வெளியிட்டு செய்திருக்கின்றோம். ஆரம்ப நிலையிலே 5 ஆண்டுகள் ஆயுள் காலம் உள்ள கூட்டுறவு சங்களுடைய நிலையை 3 ஆண்டாக குறைப்பதாக சட்டமன்றி கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை எதிர்த்திருக்கின்றோம். கூட்டுறவு சங்க தேர்தலை நடத்துவதற்கு தனியாக ஒரு இண்டிபெண்டன்ட் ஆணையம் அமைக்கப்பட்டு அதன் மூலமாகத்தான் கூட்டுறவு சங்க தேர்தல் நடத்தப்பட்டு கூட்டுறவு சங்க இயக்குநர்கள் மற்றும் தலைவர்கள் சட்டப்படியாக முறையாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இவரது பதவிக்காலம் 5 ஆண்டுகள் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ள இந்த சூழ்நிலையில் தற்போது அதனை 3 ஆண்டுகள் என்று சட்டத்திற்கு விரோதமாக ஒரு சட்ட முன்னுரிமை கொண்டு வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஒரு ஜனநாயக படுகொலை.